கொரியா இந்தியா ரெண்டு நாட்டுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்கு. இன்னைக்கு கூட ரெண்டு நாட்டுக்கும் பெரிய வர்த்தகமே நடந்துட்டு இருக்கு. நீங்க யூஸ் பண்ற சாம்சங் எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், ஹூண்டாய் கார்ல இருந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வர நிறைய கொரியன் பேஸ்ட் கம்பெனிஸ் இந்தியர்கள் இன்னைக்கும் யூஸ் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, இந்தியால இருந்து ஏகப்பட்ட பேர் கொரியன் டிராமாஸ்க்கும் கொரியன் மூவிஸ்க்கும் ஃபேன்ஸ் வந்து இருப்பாங்க. அப்புறம் இந்த பிடிஎஸ்னு சொல்கிறாங்களே, அதுக்கு ஒரு பெரிய ஆர்மியே இருக்குது. பட் எனக்கு இதுவரை கொரியன்ஸை பற்றி அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அன்டில் என்னோட ஃப்ரெண்ட், தமிழர்களுக்கும் கொரியன்ஸுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்பே இருக்குது, அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி ஒரு வீடியோ போடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் தெரிய வந்துச்சு. தமிழர்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் இருக்குது, அதே சமயம் ஒரு பேட் நியூஸும் இருக்குது. இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறப்போ எனக்கு ஒரே ஒரு படம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஏழாம் அறிவு. ஏழாம் அறிவு படம் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன சீன் இருக்கும். சைனாவில் போய் போதி தர்மன் யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே ஈஸியாக தாமு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதே குவஸ்டின் தமிழர்கள் கிட்ட கேட்குறப்போ யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இதே எக்ஸாக்ட் ஸ்கினாரியோ தான் இப்பயும் நடந்துட்டுருக்கு. இப்போது சைனா கிடையாது, இது கொரியாவில். இன்னமும் கொரியாவில் பேசப்பட்ட கொரியன் மொழியில் தமிழிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் எக்ஸாக்டாக கொரியன் மொழியில் இருக்குது, அதோட மீனிங்கோடையும் இருக்குது, ஐ மீன் பொருளோட அப்படியே மேட்ச் ஆகுது. இது போக நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம், உணவு வகைகள் மோஸ்டா எல்லாமே அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நான் தமிழர்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் இருக்கு அப்படின்னு சொன்னல, அது என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில இருந்து 16 வயசு ஒரு சின்ன பொண்ணு பாண்டிய நாட்டோட இளவரசி கொரியாவுக்கு போய் 150 வருஷம் வாழ்ந்து அந்த நாட்டை ஆண்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னா நல்ல நியூஸ் தானே. அதே சமயம் ஒரு பேட் நியூஸ் இருக்குன்னு சொன்னல, அது என்னன்னா, நம்மளோட வரலாற்றை எப்பவும் போல நம்ம மறந்துட்டோம், இது பேட் நியூஸ் தானே. இப்போ இருக்க கொரியன் மக்களோட தொகையில 10% மேலே இருக்க மக்களுக்கு மூதாதையராக ஒரு தமிழர்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்குல்ல. இருந்தாலும் இதில் நிறைய டிபேட்ஸ், கான்ட்ரவர்சிஸ், அது போக நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹேம் ஷரன், லெட்ஸ் அன்ரிவல் த ஹிடன் ட்ரூத். இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும் கிட்டத்தட்ட 5600 கிலோமீட்டர் மேலே தூரத்துக்கு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட லாங்குவேஜும் கல்ச்சரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், நம்ம தமிழில் இருக்க சில வார்த்தைகள், இல்லை பல வார்த்தைகள் அப்படியே கொரியன் வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க, அதோட அர்த்தத்தோட எக்ஸாக்ட் மீனிங்கோட அப்படியே யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற வார்த்தைகள், அம்மா, அப்பா, அண்ணி, நீ, நான், எவன், புது, புதிய, ஒரு, புல், புல்வெட்டு, தெரு, வால், அப்பாடா, அச்சச்சோ, நீ இங்க வா, உயரம், வெட்டிக்கிளி, கொஞ்சம் கொஞ்சம், பகல், முடி, கேள்வி, சோறு, இதெல்லாம் தமிழ் வார்த்தைகள் தானே. ஆனால் இது எல்லாமே கொரியன்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிட்டு வராங்க, அதே லெக்சிக்கல் கனெக்ஷன்ஸோட, ஐ மீன் அதே ப்ரொனவுன்சேஷன், அதோட அதே அர்த்தத்தோட யூஸ் பண்ணுறாங்க. நான் சொன்னது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சில வார்த்தைகள் மட்டும் சொன்னேன். பட் மோர்கன் ஹீ கிளிப்பிங்கர்னு சொல்லப்பட்ட ஒரு ஆராய்ச்சியாளர் தமிழ் மொழிக்கும் கொரியன் மொழிக்கும் எத்தனை வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணார். ஸோ அவர் கண்டுபிடிச்சது டோட்டலாக 500க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் ஒரே மாதிரி ஒரே அர்த்தத்தோட இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லை, நம்ம லாங்குவேஜோட ரூல்ஸும் அப்படியே அங்கே மேட்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மொழியில் இக்கு பிளஸ் ஆ கா, இக்கு பிளஸ் இ கி அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ இதே ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் அந்த மொழிக்கும் அப்படியே அப்ளை ஆகுது. ஆச்சரியமாக இருக்குல்ல. அது மட்டும் இல்லை, தமிழோட பண்டைய எழுத்துக்கள் பார்க்க அப்படியே கொரியன் எழுத்துக்கள் மாதிரியே இருக்கும். லாங்குவேஜ் மொழி மட்டும் இல்லை, நம்மளோட பாரம்பரியத்தையும் கொரியன்ஸ் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கடலோர மக்கள் கடலுள்ள போய் முத்துக்களை தேடி எடுத்துட்டு வருவாங்க, இதை முத்து குளித்தல் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் லிட்ரேச்சர்லையும் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த முத்துக்களை தேடி எடுத்து அதை அணிகலனாவோ இல்லை அழகு சாதன பொருட்களாவோ செஞ்சு ஏற்றுமதி செய்வோம். இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாகவே அந்த காலத்தில் வந்து இருந்துச்சு. அதே விஷயத்தை கொரியன்ஸும் பண்ணுறாங்க, பண்ணிட்டும் இருக்காங்க. அப்போதுலேருந்து இப்போ வர தமிழ்நாட்டிலையும் கொரியன்லையும் முக்கியமாக பெண்கள் வந்து ஆழ்கடலுக்கு போய் முத்துக்கள் எடுத்துகிட்டு வரதே ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டோட பாரம்பரியம் படி நம்மளோட பசங்களை பெட்டர்னல் ஆண்டியோட பசங்களுக்கோ இல்லை மெட்டர்னல் அங்கிளோட பசங்களுக்கோ மேரேஜ் பண்ணி வைப்பாங்க, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஐ மீன் முறை பொண்ணு, முறை பையன், மாமா பொண்ணு, அத்தை பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல, அதே கான்செப்ட் தான் கொரியன்லையும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கொரியனும் சரி, தமிழர்களும் சரி, ரெண்டு பேரும் அரிசி சாப்பிட்றவங்க, ஐ மீன் ரைஸ் சாப்பிட்றவங்க. அதனால நெல் வந்து வளர்ப்பாங்க, பேடி கல்டிவேஷன் பண்ணுவாங்க, இதை வச்சு விவசாயமும் பண்ணுறாங்க. இது போக நம்ம பழக்க வழக்கங்களும், அதாவது வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாசலில் ஸ்லிப்பர்ஸை கழட்டி வைக்கிறதா இருக்கட்டும், பெரியவங்களை பார்த்து மரியாதைக்கு காலில் விழுந்து வணங்குறதா இருக்கட்டும், ஸோ இது மாதிரி நிறைய நம்மளோட கலாச்சார பண்புகள் அங்கேயும் ஒத்து போகுது. நம்ம குழந்தைகளை தூங்க வைக்க ஆறாரோ ஆரியராரோன்னு தமிழில் பாட்டு பாடுவோம்ல, அதே மாதிரி கொரியன்லையும் ஒரு பாட்டு இருக்கு, இதை கேளுங்களேன். இப்போ கொரியனோட வெர்ஷனை கேளுங்க. ஒரே மாதிரி இருக்குல்ல,
அப்படியே டான்ஸில் பார்த்தோம்னா, நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ, அதாவது நெல் அறுவடை முடிஞ்சு பொங்கல் பண்டிகை கொண்டாடுறப்போ லேடிஸ்லாம் கும்மி டான்ஸ் வந்து ஆடுவாங்க. அதாவது ரவுண்டாக நின்று கையை பிடிச்சிட்டு ரிதமாக கிளாப் பண்ணிக்கிட்டு பாடிக்கிட்டே சுற்றி ஆடுவாங்கல்ல, இதுக்கு வந்து கும்மி டான்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி கொரியனில் அவங்களோட அறுவடை முடிஞ்சக்கப்புறம் பொங்கல் பண்டிகை மாதிரியே அங்கே சுசக்னு சொல்லப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல், பியூட்டிஃபுல் ஃபெஸ்டிவல் வந்து இருக்குது. அப்போ லேடிஸ்லாம் சேர்ந்து கும்மி டான்ஸ் வந்து ஆடுவாங்க. ஸோ இந்த டான்ஸை வந்து அவங்க கெங்கங் சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல, ஒருவேளை ப்ரொனன்சியேஷன் தப்பாக பண்ணியிருந்தேன் மன்னிச்சிருங்கப்பா. ரெண்டு நாட்டில் இருக்கவங்களும் அரிசியால் செய்கிற சாப்பாடு தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அதே மாதிரி சில பழக்க வழக்கங்களும் இன்னும் ஒத்து போகுது. என்னென்னா, நல்ல காரியங்கள், எக்ஸாம்பிள் குழந்தை பிறந்தாலோ இல்லை நல்ல விஷயங்கள் நடந்தாலோ நம்ம ஸ்வீட்ஸ், அதாவது அரிசியால் செய்யப்பட்ட ஸ்வீட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவோம்ல, அதே கான்செப்ட் குரீன்ஸோட பழக்க வழக்கங்களையும் இருக்குது. அரிசி சாப்பாடு மட்டும் இல்லை, ஊறுகாயும் செய்வாங்க, அதை கிம்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கொழுக்கட்டையை சாங் பியோன், சிசம் கேக்க யோர்ட் கேங்கியான், அடைதோசையை கிம்ச்சிங்கியான், சக்கரை பொங்கலை யாக்ஸிக்னு எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் வேற வேற நேம் தான், மற்றபடி எல்லாமே ஒன்று தான். கொரியன்ஸுக்கும் ரைஸோட ஊறுகாயை தொட்டு சாப்பிட்ற ஒரு பழக்கமும் இருக்குது. எக்ஸாக்டாக நம்மளும் இதே விஷயத்த தான் பண்ணுறோம். தென் ஃபெர்மெண்டட் ரைஸ் ஒயின், அதாவது சுண்டை கஞ்சின்னு தமிழ்நாட்டில் சொல்லுவோம்ல, மெக்யோலி அப்படின்னு கொரியாவில் கூப்பிடுறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய உணவு வகைகள் அதே டேஸ்ட்டு அதே டெக்ஸ்சரோட ரெண்டு நாட்டிலையும் அப்படியே யூஸ் பண்ணிட்டு வராங்க. விளையாட்டு விஷயங்களில் பார்த்தா அங்கே கற்களை வச்சு ஒரு கேம் விளையாடுவாங்க, அதுக்கு பேர் கோங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எக்ஸாக்டாக நம்ம தமிழ்நாட்டில் விளையாடுற பன்னாங்கல் விளையாட்டு. அதே ரூல்ஸு, அதே ப்ரொசீஜர் தான், அதே கேம் தான். என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கற்கள் வச்சு விளையாடுவோம், அவங்க கூழாங்கல் வச்சு விளையாடுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நம்மளோட நடுக்கால் ட்ரெடிஷன் பாரம்பரியத்தையும் அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. மொழியாக இருக்கட்டும், பாரம்பரியமாக இருக்கட்டும், கல்ச்சர், உணவு, ஏன் விளையாட்டு, டான்ஸு, பாட்டில் கூட தமிழுக்கும் கொரியாவுக்கும் ஏகப்பட்ட விஷயம் வந்து ஒத்து போகுதுல. தமிழ்நாட்டிலேருந்து 5600 கிலோமீட்டர் மேலே தூரத்தில் இருக்க கொரியாவுக்கு எப்படி தமிழோட பழக்க வழக்கங்கள்லாம் போச்சு? வெல், இதை தெரிஞ்சிக்க நம்ம 2000 வருஷத்துக்கு பின்னாடி போகணும். அப்போ கொரியான்றது வளர்ந்துட்டு வர ஒரு நாடாக தான் இருந்துச்சு. அங்கங்கே பழங்குடியினர்கள் உருவாக்கப்பட்ட நகரங்களாக தான் இருக்கும். நம்மளோட இலக்கியத்திலையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு வந்து வணிகத்தில் ஒரு பேர் போன நாடுன்னே சொல்லலாம். எல்லா நாட்டுக்கும் ட்ரேட் பண்ணுறதுல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இருந்துச்சு. 13th century, அதாவது 700 வருஷத்துக்கு முன்னாடி, ஹியோன்னு சொல்லப்பட்ட ஒரு புத்த மத துறவி வந்து ஒரு புக் வந்து எழுதியிருக்காரு. சாங்கோக் யூசா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிய மன்னனோட இளவரசி இருந்தாங்க. அவங்களுக்கு செம்பபலம், சுரீரத்னம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இருக்கு. அவங்க ஒரு 16 வயசு ஒரு சின்ன பொண்ணு. அயுத்தா நாடுன்னு சொல்லப்பட்ட கன்னியாகுமரியிலிருந்து கொரியாவுக்கு படகு வழியாக வந்தாங்க. இங்கே ஒரு சின்ன கான்ட்ரவர்சி இருக்கு, அது நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். அவங்க கன்னியாகுமரியிலிருந்து கொரியாவுக்கு படகு மூலமா வந்தாங்கல்ல, அப்போ கூட வரப்போ பாண்டிய நாட்டு ராஜ்யத்தோட உதவி ஆட்கள், மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, வரும்போது பாண்டிய நாட்டோட கொடி, ரெண்டு மீனோட சின்னம் இருக்கும்ல, அந்த கொடியும் ஒரு பெரிய கல்லையும் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களோட எய்ம் என்னன்னா, தமிழோட கல்ச்சரையும் பெருமையும் பரப்புறதாக தான் இருந்துச்சு அப்படின்னு அந்த புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கொரியால கிம் சுரோ சொல்லப்பட்ட ஒரு மன்னனுக்கு சுயம்பரம், அதாவது கல்யாணம் ஏற்பாடுகள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம பாண்டிய நாட்டு இளவரசி செம்பவளம் அங்கே போய் கிங் கிம் சுரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேரை ஹியோ ஹாங் ஹோக் அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. அந்த கல் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னல, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தில் அது ஒரு கலாச்சாரமாக இருந்தது. என்னன்னா, அந்த கல்லை யார் தூக்கி போடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கல்யாணம் வந்து பண்ணி வைப்பாங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் அந்த கல் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல. ஸோ அந்த கல்லை இன்னமும் அந்த கொரியா பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க கிம் சுரோவை கல்யாணம் பண்ணி கயா கிங்டம்கே முதல் மகாராணியாக இருந்தாங்க. ஸோ 150 வருஷம் அந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ராஜமாதாவாக அந்த நாட்டை வழி நடத்தினாங்க கூட சொல்லலாம். அதனால தான் இன்னமும் நம்ம பாண்டிய மன்னனோட இளவரசியை அங்கே ஒரு தெய்வமாகவே பார்த்துட்டு வழிபட்டுட்டு வராங்க. ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்க ஹீ, லீ அப்புறம் கிம்மோட கிளான்ஸ், அதாவது இந்த மூணு குலத்துக்கும் மூதாதையர் யாருன்னு பார்க்குறப்போ அது எல்லாமே ஒரே ஆளை தான் வந்து காட்டுச்சு. அது யாருன்னா, ஹியோ ஹாங் ஹோக்னு சொல்லப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த இளவரசி செம்பவளம் தான் வந்தடைஞ்சது. இந்த வேர்ட் செம்பவளம்க்கு அர்த்தம் வந்து ரெட் கோரல், சிவப்பு பவளம். இதே அர்த்தம் தான் கொரியனில் ஹீ ஹாங் ஹோக்னு சொல்லப்படுற அந்த பேருக்கும் அதே அர்த்தம் தான். இவங்களுக்கு 10 குழந்தைகளுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னைக்கும் இப்போ இருக்க 6 மில்லியன் கொரியன் மக்களுக்கு இவங்க தான் மூதாதையரா இருந்திருக்காங்க. அதாவது இப்போ இருக்க கொரியன் பாப்புலேஷன்ல 10% மேல. ஒரு கான்ட்ரவர்சி டிபேட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னா, 13th century ஹியான் எழுதின அந்த சாங்காக் யூசால அந்த பெண்மணி ஹயூட்டான்னு சொல்லப்படுற ஒரு தூரத்து நாடுல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, ஹயூட்டா அப்படின்றத ஹயோத்யா அப்படின்னு நினைச்சிட்டாங்க.
அந்த காலத்தில் கொரியன்ஸ் வந்து ஹயுத்தா அவங்களோட மூதாதையரோட பர்த் பிளேஸ் அதாவது பிறந்த இடம் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல தாய்லாண்டில் ஒரு ஹயுத்தா அப்படின்ற ஒரு நாடு இருந்தது அதை நினைச்சாங்க, பட் அது கிடையாதுன்னு இந்தியாவில் இருக்க அயோத்தியாவை கன்ஃபார்ம் பண்ணாங்க. 1992 1997 வர அயோத்தியாவில் ரிசர்ச் பண்ணி அந்த நாடு தான் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே கோவிலும் கட்டினாங்க. இப்பவும் அங்கே கொரியனோட 200 crore செலவில் மணிபண்டபமும் கட்டுறாங்க. பட் இந்த விஷயம் தமிழர்களுக்கு தெரிய வரும்போது தான் நம்ம ஆராய்ச்சியாளர்களும் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. யோன் வந்து சாங்கோ கியூசா புத்தகத்தை எழுதுறதுக்கு முன்னாடி டேன்கன்னு சொல்லப்படுற ஒரு பழைய ஏற்பாடு ஐ மீன் ஒரு புனித நூலை வந்து எழுதியிருந்தாரு. எழுதினாரு அப்படின்றத சொல்றதை விட அவங்களோட பண்டைய வரலாறு வந்து சைனீஸ்லையும் ஜாப்பனீஸ்லையும் தான் இருந்துச்சு, அதை கொரியன் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அவங்களோட முதல் மன்னன் சொர்க்கத்துல இருந்தாரு செசாக்னு சொல்லுவாங்க, இவரை வந்து சக்கர தேவேந்திரா அப்படின்னு கூட கூப்பிடுறாங்க. சக்கர தேவேந்திரா இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குல்ல, சக்கரத்தை வச்சிருக்க தேவேந்திரன் யாரு, வேற யாரு, விஷ்ணு தானே, அதுவும் லிங்க் ஆகுதுல்ல. சரி அதை விடுங்க, இந்த புக்குக்கு வருவோம், ஐ மீன் சாங்கோ கியூசாவோட புக்குக்கு வருவோம். அதுல அவர் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பெண்மணி கடல் வழியா வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அயோத்தியா வந்து யூபியில இருக்கு, ஐ மீன் உத்தரப்பிரதேசில இருக்கு, ஸோ அங்க கடல் பகுதியே இல்லையே. இருந்தாலும் அயோத்தியா அப்படின்ற பேரு வந்து இப்போதான் வந்துச்சு, 13th century அயோத்தியா அப்படின்ற ஒரு பேரே கிடையாது, அதுக்கு சக்கிட்டா அப்படின்ற ஒரு பேரு தான் அப்போ இருந்தது. அப்போ இதுல சொன்ன அந்த அயுத்தா நகரம் எதை குறிக்குது, வெல் கிமு 10th century குமரி நாட துறை அயநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அயநாடு, அயத்துறை, அயுட்ட நாடு, அயுத்தா அப்படின்னு கூட மாறி இருக்கலாம். ஸோ அப்படின்னு நம்ம ரிசர்ச்சர்ஸ் வந்து எடுத்து வைக்கிறாங்க. பாண்டிய நாட்டுக்கு ஒரு வாசலாவே இந்த அயநாடு வந்து இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, அவங்க கொரியாவுக்கு வரும்போது ஒரு கொடி எடுத்துட்டு வந்தாங்க, அந்த கொடியில இருக்க ஒரு சின்னம் வந்து ரெண்டு மீன் வந்து இருந்திருக்கு. இந்த ரெண்டு மீன் இருக்க சின்னம் வேற எங்க நீங்க பாத்திருப்பீங்க, அப்கோர்ஸ் பாண்டியனோட டைனஸ்டியில தான் பார்த்துருப்போம். அவங்க வரும்போது திருசூலமும் கொண்டு வந்ததாக சொல்றாங்க. இன்னமும் கொரியால அவங்களோட நினைவிடத்திலையும் ஸ்கூல்ஸ்லயும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் இந்த ரெண்டு மீனோட பாண்டிய மன்னனோட சிம்பிள் தான் அங்க இருந்திருக்கு. கன்னியாகுமரி நாடோட பழைய நேம் வந்து அயநாடு, ஆயுட்டா. அந்த ரெண்டு மீனோட சின்னம் கொரியன்ல இப்போ கூட பேசப்படுற தமிழோட வார்த்தைகள், தமிழோட பாரம்பரியம், கல்ச்சர், பாட்டு, டான்ஸு, விளையாட்டு எல்லாமே தமிழோட அப்படியே லிங்க் ஆகுது. இதுக்கு மேல என்ன எவிடன்ஸ் வேணும், நம்மளோட பண்டைய மன்னனோட இளவரசி செம்பவளம் 6 million கொரியனுக்கு மூதாதையர்னு சொல்லும் போது பெருமையாக தானே இருக்கும். ஒருவேளை இதனால்தான் நம்ம நாட்டில் இருக்க நிறைய பேர் கொரியன் டிராமாக்கும் மூவிஸ்க்கும் ஃபேன்ஸாக இருக்காங்களோ. எத்தனை பேருக்கு கொரியன்ஸ் மூவி பிடிக்கும், இல்லை எத்தனை பேர் பிடிஎஸ் ஃபேன்ஸ் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாம் ஷரன், ஹல் பி பேக் சூன்.